இலக்கிய ஆர்வத்துடன் இந்த மதிய பொழுதிலே திரண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இப்படிப்பட்ட ஒரு இலக்கிய திருவிழா எப்போது நடக்கும் என்று எதிர்பார்ப்புடன் இருந்த இலக்கிய ஆர்வலர்களின் தாகத்தை பசியை தீர்க்கின்ற வகையில் மிக சிறப்பான முறையிலே பொருணை இலக்கிய விழா, சென்னை இலக்கிய விழா, சிறுவாணி இலக்கிய விழா என்பதன் தொடர்ச்சியாக இப்பொழுது காவிரி இலக்கிய விழாவை முன்னெடுத்திருக்கும் தமிழ்நாடு அரசிற்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நிலத்தில் விளைந்த சொற்கள் என்ற தலைப்பு இந்த அமர்வுக்கு தரப்பட்டிருக்கிறது. நிலம் என்பது பொதுவானது என்கின்ற கருத்தை உடையவன் நான். அந்த நிலம் என்பது உடைமையாக முடியாது, உடைமையாக இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு சித்தாந்தத்தை நெஞ்சிலே பதித்து கொண்டு அதற்குரிய ஒரு தலைவரின் பெயரையும் கொண்டிருப்பவன் நான். எனவே அத்தகைய ஒரு தலைவரின் பெயரை எனக்கு சூட்டியவர்கள், அவர்களும் அந்த என்னுடைய பெற்றோரும் என் உள்ளூரிலே, நான் திருவாரூர்காரன். எனவே பிறந்தது இந்த தஞ்சை ராஜா மிராஸ்தார் மருத்துவமனையில்தான். என்னுடைய அம்மா அப்பொழுது மருத்துவமனை செவிலியராக பணியாற்றி கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் திருவாரூரில் ஒரு முழுமையான அரசு மருத்துவமனை கிடையாது, 1969. அதனால் என்னுடைய தாயார் இங்கு தான் வேலை பார்த்து கொண்டிருந்தார், நான் இங்குதான் பிறந்தேன். அதன் பிறகு முத்தமிழறிஞர் கலைஞருடைய ஆட்சியின் காரணமாக திருவாரூரிலே ஒரு நல்ல மருத்துவமனை கட்டப்பட்ட பிறகு சொந்த ஊருக்கே போகக்கூடிய வாய்ப்பு எனக்கு அமைந்தது. எனவே தஞ்சை என்பது நான் பிறந்த மண். பிறந்த மண்ணிலே அதனுடைய இலக்கிய செழிப்பை, செழுமையை பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு, அதுவும் நிலத்தில் விளைந்த சொற்கள் என்கின்ற தலைப்பிலே பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைந்திருப்பதற்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறேன். நிலம் எல்லோருக்கும் பொதுவானது, அது எப்போது கூறு போடப்பட்டது, எப்படி யார் யார் கையில் அது சிக்கியது, அதன் பிறகு அதன் நிலை என்ன என்பதை தஞ்சையிலே நான் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் தஞ்சை மண் என்பது மற்ற மண்களிலிருந்து மாறுபட்டது. அது வந்து நீங்கள் செம்மண்ணாக இருக்கா, வண்டல் மண்ணாக இருக்கா, கரிசல் மண்ணாக இருக்கான்னு அந்த நிறத்தை நான் சொல்லவில்லை. இந்த மண்ணுக்கு கொள்கை நிறம் உண்டு. எனவே இங்கு விளைகின்ற சொற்களிலும் அந்த கொள்கை தான் விளைந்திருக்கிறது. காலந்தோறும் அந்த சொற்கள் மாற்றத்தை காண்பது இயல்பு. ஊருக்கு ஒரு சொல் உண்டு, ஒரே பொருளை குறிப்பதற்கு ஊருக்கு ஒரு சொல் உண்டு. இப்பொழுது மதிய உணவு கூட இங்கே ஒரு இறைச்சி உணவகத்தில் தான் சாப்பிட்டு விட்டு வந்தேன். இங்கே உணவு தயாராக இருக்கிறது சொன்னார்கள், நான் பயணத்தில் இருந்த காரணத்தினால் வரும் வழியில் தான் சாப்பிட்டு விட்டு வந்தேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த வார்த்தையை கேட்டேன், ரால் சாப்பிட்றீங்களான்னு கேட்டார் அந்த ஹோட்டலில். ஏனென்றால் சென்னையிலிருந்து வரும்பொழுது அது இரா, இறால் என்கின்ற அந்த சொல் அதுதான் அந்த உயிரினத்திற்காக விளைந்த சொல். ஆனால் சென்னையிலிருந்து வரும் பொழுது அதனுடைய கடைசி வார்த்தை துண்டிக்கப்பட்டு விடுகிறது, எரா அப்படின்னு அங்கே சொல்கிறாங்க. இங்கே வந்தால் முதலில் இருக்கின்ற அந்த ஈ, பொதுவாகவே தமிழில் நம்ம ஈ போடுறோம்னா அது வந்து அது ஒளி இருக்காது. ராஜராஜன் என்பதை இராசராசன் என்று நாம் எழுதுகிறோம். எனவே முதலில் வராது, ரா வராது, அது இந்த வல்லினரா என்பது நிச்சயமாக வராது. ஆனால் நம்முடைய தஞ்சை மாவட்ட வழக்கத்தில் இங்கிருந்து நீங்கள் நாகப்பட்டினம் போகிற வரைக்கும் அது ராலு தான். எனவே சொல் என்பது ஒவ்வொரு இடத்துக்கு மாறுபடும். ஏற்கனவே இது குறித்து கீவாஜா அவர்கள் நகைச்சுவையாக சொல்லி அதை பலரும் பல மேடைகளில் அரசியல் தலைவர்கள் கூட சொல்லியிருக்கிறார்கள். கன்னியாகுமரியில் வாழைப்பழம் என்று அது ரயிலில் ஏற்றப்பட்டால் அதுக்கப்புறம் அது ஒவ்வொரு முறையாக மாறி நம்ம தஞ்சாவூர் திருச்சிக்கு வரும்பொழுது வாழைப்பழமாகி
சென்னைக்கு போகும்பொழுது வாழைப்பயம் ஆகிடும் அப்படிம்பாங்க. வாழைப்பயம் அப்படின்னு சொல்லும் பொழுது உண்மையிலே சென்னையில் சிலருக்கு வாழைப்பயம் தான். அங்கே எப்படி வாழ்கிறது அப்படின்னு நிறைய பேர் பயப்படுவாங்க. ஆனால் நான் அறிந்த வகையில் சென்னையிலே எதையும் எதிர்கொள்ளக்கூடிய வகையிலே தங்களுடைய ஆற்றலை எந்த சூழலிலும் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக வாழ்பவர்கள் தஞ்சை மண்டலத்து இலக்கியவாதிகள். அந்த பெருமை எப்பொழுதுமே தஞ்சைக்காரர்களுக்கு உண்டு. அதுவும் காவிரி இலக்கிய திருவிழா என்கின்ற பொழுது நாம் இந்த சொற்கள் எப்படி இங்கே விளைகின்றன, இந்த நிலத்தில் விளைந்த சொற்கள் எப்படி, நெல் விளையும் நிலத்தில் சொல் விளைந்தது எப்படி, எப்படியெல்லாம் விளைந்திருக்கிறது என்று பார்க்கும் பொழுது தமிழின் மிக முக்கியமான காப்பியமான ஐம்பெரும் காப்பியங்களில் முதன்மையானதான சிலப்பதிகாரத்தின் கதை மாந்தர்கள், அதனுடைய கதாநாயகனாக கதாநாயகியாக இருக்கக்கூடியவர்கள் இந்த காவிரி படுகையைச் சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். மன்னனை பாடிய காப்பியங்கள், கடவுள் அவதாரங்களை பேசிய புராணங்கள் இவை இருந்த மண்ணில், இவையே இலக்கியம் என்று இருந்த நிலையில் மக்களின் வாழ்க்கையை, அது அடித்தட்டு மக்களா அல்லது வணிக பெருங்குடியைச் சேர்ந்தவர்களா என்பதை தாண்டி, மன்னனை தாண்டி மக்களும் இந்த மண்ணில் இருக்கிறார்கள் என்பதை எடுத்துக்காட்டக்கூடிய வகையிலே மக்களின் காப்பியமாக உருவான சிலப்பதிகாரத்தின் நாயகனும் நாயகியும் மற்ற கதை மாந்தர்களும் இந்த காவிரி தீரத்தைச் சேர்ந்தவர்கள். மருங்கு வண்டு சிறந்தார்ப்ப மணிப்பு ஆடை அதுபோர்த்தி கருங்கையல் கண் விழித்தொழுகி நடந்தாய் வாழி காவேரி என்று சொல்கின்ற பொழுது அந்த சிலப்பதிகாரம் குறிப்பிடுகின்ற அந்த காவிரியிலிருந்து உருவாகின்ற இலக்கியம் எப்படி காவிரி தான் பாய்கின்ற திசைகளையெல்லாம், தான் பாய்கின்ற நிலத்தையெல்லாம் வளப்படுத்தியதோ அதுபோல் இந்த நிலத்திலிருந்து உருவான சொற்கள் அப்படி இலக்கியத்திற்கு வளம் சேர்க்கக்கூடிய சொற்களை, வளம் சேர்க்கக்கூடிய படைப்புகளை வழங்கியிருக்கிறது. மற்ற ஆறுகளுக்கும் காவிரிக்கும் என்ன வித்தியாசம், தமிழ்நாட்டில் ஓடுகின்ற மற்ற ஆறுகளுக்கும் காவிரிக்கும் என்ன வித்தியாசம் என்றால், காவிரி என்பது நம் உள்ளங்கை ரேகை போன்றது. நீங்கள் உள்ளங்கையை விரிக்கும் பொழுது நம்முடைய ரேகை எப்படியெல்லாம் பறந்து விரிந்து, அதில் ஆயுள் ரேகை, அறிவு ரேகை, தன ரேகை, தானிய ரேகை என்று ஜோசியிடம் கூடுபவர்கள் அதை பார்க்கலாம். நான் சொல்வது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, அது குரங்காக இருந்தாலும் சரி, அதனுடைய கைகளிலே எப்படி அந்த ரேகை விரிந்து ஓடியிருக்கிறதோ அதுபோல் திருச்சி வரை அகண்டு ஓடி வருகின்ற காவேரி, காவிரி பூம்பட்டினத்திலே கலப்பதற்கு முன்பாக இந்த ஒருங்கிணைந்த தஞ்சை மண்டலம் முழுமையும் பாய்ந்து அதனை செழுமைப்படுத்தி தன்னுடைய பணியை நிறைவு செய்துவிட்டு அது காவிரி பட்டணத்திலே கடலிலே சங்கமித்துக் கொள்கிறது. அதுபோலதான் காவிரி இலக்கியமும் இங்கே இருக்கக்கூடிய மக்களின் வாழ்க்கையை, இங்கு இருக்கக்கூடிய மனிதர்களின் வாழ்க்கையை, இங்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லக்கூடியதாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் அது வெளிப்பட்டிருக்கிறது. இதற்கு முந்தைய அமர்விலே பேசும் பொழுது நான் உள்ளே நுழையும் பொழுது அருமை சகோதரர் சிவகுமார் முத்தையா அவர்கள் அந்த கீழ வெண்மணி படுகொலை பற்றியும் அது குறித்து எழுதப்பட்ட படைப்புகள் பற்றியும் சொல்லிக் கொண்டிருந்தார். எத்தனை நாவல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன, எத்தனை கதைகள் எழுதப்பட்டிருக்கின்றன என்பதை எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார். உண்மையாகவே இந்த மண்ணினுடைய வாழ்க்கை முறை என்பது மேலத்தஞ்சை மாவட்டத்தினுடைய வாழ்க்கை முறை, கீழத்தஞ்சை மாவட்டத்தினுடைய வாழ்க்கை முறை என்பதையெல்லாம் அனுபவித்தவர்கள், அந்த மக்களின் வாழ்க்கை உரிமைக்காக போராடியவர்கள் என் முன்னே அமர்ந்திருக்கிறார்கள். இதற்கு அடுத்த அமர்விலே, அடுத்தடுத்த அமர்விலே பேச இருக்கக்கூடிய அருமை தோழர் மதுக்கூர் ராமலிங்கமாக இருந்தாலும், அன்பிற்குரிய தோழர் சி மகேந்திரன், அதுபோல இங்கே அமர்ந்திருக்கின்ற உங்கள் தஞ்சையைச் சேர்ந்த அன்பு தோழர், ஏறத்தாழ 40 ஆண்டு காலம் கூட இடைவெளி இருக்கும், அதன் பிறகுதான் நான் அவரை சந்திக்கிறேன், அன்பு தோழர் ஜீவகுமார் அவர்கள்,
இப்படி எல்லோருமே அவர்கள் பயன்படுத்திய சொற்கள், எல்லோருமே படைப்பாளிகள், ஒரு விதத்தில் படைப்பாளிகள், முழு நேர படைப்பாளிகளா, அரை நேர படைப்பாளிகளா, பொழுதுபோக்கு படைப்பாளிகளா, ஓய்வில் படைப்பவர்களா என்பதல்ல பேச்சு. அந்த படைப்பு யாருக்கானது என்று பார்க்கும் பொழுது அவர்களுடைய சொற்கள் வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்பட்ட சொற்களாக இங்கே வெளிப்படுகின்றன. அதைத்தான் முந்தைய அமர்விலையும் சொன்னார்கள். எப்படி எப்படிப்பட்ட படைப்புகள் இருக்கிறது, தீஜாவுடைய படைப்புகள், காணாசுடைய விமர்சனங்கள் இப்படி ஒரு வகை இருக்கிறது, சோலை சுந்தர பெருமாள் முத்து போன்றவர்கள் எழுதக்கூடிய படைப்புகள் ஒரு விதமாக இருக்கிறது, நல்ல நீளம் என்று பாவைச்சந்திரன் வழங்கிய அந்த படைப்பு இருக்கிறது. இவையெல்லாம் எப்படி எப்படி இந்த காவிரி இலக்கிய வரலாற்றை, காவிரி இலக்கிய தீரத்தில் வாழக்கூடிய மக்களின் வாழ்க்கை முறையை சொல்கிறது என்பதுதான் இங்கே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அப்படி அந்த சொற்கள் உருவாகும் பொழுது, ஒரு சொல்லுக்கு நான் சொன்னது போல எறால் என்ற வார்த்தை, எறா என்று சென்னையிலும் தஞ்சைக்கு வரும் பொழுது அது ரால் என்று மாறுவது போல, ஒரு சொல்லுக்கு கூட நிறைய அர்த்தம் பகுதிக்கு பகுதி மாறுபடும். கோளாறு ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம இங்கே சொன்னோம்னா ரிப்பேர் ஆயிடுச்சு, பழுதுபட்டுருச்சு அப்படிங்கிறதுனா நம்ம ஊரில் வண்டி கோளாறு ஆயிடுச்சுப்பா, ஏதோ பழைய ஏதோ கோளாறு ஆகி நின்றுடுச்சு, என்ன என்னன்னு தெரியலையா, கொஞ்சம் பாரு அப்படின்னு, எது இன்னமும் கோளாறு போல இருக்கு அப்படின்னா அதில் ஒரு பிரச்சனை இருக்கிறது, பழுது நீக்க வேண்டும். அது மனிதர்களாக இருந்தாலும் சரி, எந்திரங்களாக இருந்தாலும் சரி, அதுதான் இங்கே நம்ம வழக்கத்தில் கோளாறு அப்படின்னு சொல்கிறது. கோளாறாக போயிட்டு வா அப்படிம்பாங்க தென் மாவட்டத்தில், கோளாறாக போயிட்டு வானா கவனமாக போயிட்டு வா, அவங்க சூதானமா அப்படின்னு ஒரு வார்த்தையும் பயன்படுத்துவாங்க. அப்போ கோளாறாக இருந்துக்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக ஜாக்கிரதையாக இருந்துக்க அப்படிங்கிறது. அந்த கோளாறு என்பதற்கு தென் மாவட்டத்திலே ஒரு பொருள் இருக்கிறது. மேற்கு மண்டலத்திற்கு போனால் கோளாறு என்ற வார்த்தை கோளாறாக போயிடு அப்படின்னா யாருக்கும் தெரியாமல் எஸ்கேப் ஆகிடு அப்படின்னு அர்த்தம். எனவே ஒரே சொல் தான் கோளாறு என்கின்ற சொல்லு, ஒவ்வொரு ஓரத்திலும் ஒவ்வொரு கோளாறு பண்ணிட்டு இருக்கு. தஞ்சை மண்டலத்தில் ஒரு மாதிரியும், தென் மண்டலத்தில் ஒரு மாதிரியும், மேற்கு மண்டலத்தில் ஒரு மாதிரியுமாக அந்த சொற்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. நான் சென்னைக்கு சென்ற புதியதிலே கொடக்கல் அப்படின்னு நான் சொன்னா அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஆட்டுக்கல் அப்படிங்கறதா தென் மாவட்டத்திலையும் சொல்றாங்க, அந்த வட மாவட்டங்களையும் அதை வந்து ஆட்டுக்கல் அப்படின்னா மாவாட்டுறது. இப்போ வந்து அந்த கல்லையே மறந்து போயாச்சு, அது வேற சரி, அதுதான் வந்து நம்ம வாழ்க்கையை முன்னேற்றி இதெல்லாம் பேச வச்சிருக்கு. இல்லைன்னா இப்படி ஒரு கூட்டம் நடத்துறது கூட நமக்கு நேரம் இருந்திருக்காது. ஏனென்றால் நாமெல்லாம் அந்த நிலைக்கு வந்த பிறகுதான் இதை நினைத்து பார்க்கக்கூடிய சூழலுக்கு வந்திருக்கோம். இல்லைன்னா இந்நேரத்துக்கு இங்கே பெண்கள் இங்கே அமர்ந்திருக்க முடியாது. இந்நேரம் ஆட்டுக்கல்ல தான் உட்காந்துருக்கணும், கொடக்கல் முன்னாடி தான் உட்காந்துருக்கணும். உண்மையாகவே இந்த நேரம் குறிப்பாக இந்த 3-4 தான் அவங்க வந்து கொஞ்சம் அந்த 2 மணிக்கு எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் ஏற கட்டின பிறகு ஒரு சின்ன தூக்கத்தை போட்டுட்டு அப்படி எழுந்துச்சு உட்காந்தாங்கன்னா அந்த கொடைகள் முன்னாடி பக்கத்து வீட்டில் யாராவது சேர்ந்துட்டாங்கன்னா இன்றைக்கி இவங்க வீட்டு மாவை அரைப்பாங்க, நாளைக்கு அவங்க வீட்டு மாவை அரைப்பாங்க, அந்த கொடைகளில் போட்டு ஆட்டுறது. இந்த கொடைக்கல் அப்படின்னு சொன்னால் அந்த பக்கம் தெரியல, அது ஆட்டுக்கல், ஆடுதில்ல அதனால ஆட்டுக்கல். நாம் எதை சொல்கிறோம், அவங்க மேலே ஆடுறதை பார்க்குறாங்க, நம்மால் கொஞ்சம் ஆழமாக பார்க்குறோம், அதை குடையப்பட்டு இருக்குது அதனால கொடைக்கல், குடைந்தக்கல். எனவே ஒரு சொல் அது விளைகின்ற இடத்திலிருந்து அது தரக்கூடிய கருத்து என்பதும் அதற்குரிய பொருள் என்பதும் அந்த மக்களின் வாழ்க்கையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். போத்து அப்படின்னு இன்னைக்கு வந்து ஒரு சொல் வந்து நான் பயணத்தில் வந்து காதில் விழுந்துச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம். கிளை அப்படின்னு தான் பொதுவாக சொல்லுவாங்க, முருங்கை கிளை ஒன்று ஒடிஞ்சு விழுந்துருச்சு அப்படின்னு வந்து சென்னை பக்கம் சொல்லுவாங்க. இந்த முருங்கை மரத்தில் கிளை உடஞ்சிருச்சும்பாங்க, தென் மாவட்டம் போனாலும் அப்படி தான் சொல்லுவாங்க, கிளை விழுந்துச்சுன்னு. ஆனால் நம்ம வந்து முருங்கை போத்து அப்படிம்போம். போத்து என்பது குழந்தை, குழவி, அந்த சிறு பிராயத்தை குறிப்பது போத்து, புளிப்போத்து என்று சொல்வார்கள். புளிப்போத்து என்றால் புளிக்குட்டி. அதுபோல் முருங்கை போத்து என்றால் அந்த முருங்கை மரத்தினுடைய ஒரு பகுதியை, அது கிளை தான், கிளையாக இருக்கலாம் சின்ன குச்சியாக இருக்கலாம், அதை வெட்டி வைத்தால், அதை வெட்டி தனியாக நாம் நட்டு வைத்தால் அது நாளை ஒரு மரமாக மாறிவிடும். அது ஒரு முருங்கை மரமாக மாறக்கூடிய தன்மை கொண்டது என்பதால் அது முருங்கை போத்து. பூவரச மரத்துக்கும் அது மாதிரி போத்து உண்டு. இப்போ பூவரச மரம், முருங்கை மரம்லாம் அடையாளம் தெரியுமா அப்படிங்கிறது
போய் பார்த்தால் தான் எனக்கே வந்து எந்த மரம் அப்படின்னு பார்க்கக்கூடிய சூழல் இருக்கும். எனவே ஒவ்வொரு இடத்திலிருந்தும் விளையக்கூடிய சொற்கள், அது மனிதர்களிடமிருந்து உருவாகக்கூடிய சொற்கள். இப்ப பாலகுமாரன் அவர்கள் திருப்பூந்துருத்தி என்ற ஒரு நாவலை எழுதினார். திருப்பூந்துருத்தி என்ற ஒரு கதை. அந்த துருத்தி என்கின்ற வார்த்தை தஞ்சை மாவட்டத்தில் அவன் என்ன ரொம்ப துருத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப துருத்தியா இருக்கான் அப்படிம்பாங்க. இந்த வார்த்தையை வேறு பகுதியில் சொன்னால் அவர்களுக்கு, பெரும்பாலானவர்களுக்கு தெரியவில்லை, இல்லை என்றால் ஏதோ கெட்ட வார்த்தை பேசுறோன்னு நினைச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு உச்சரிப்பு ஒளி வேற மாதிரி காதில் உள்ளது. எனவே நம்ம வந்து அந்த துருத்தி என்பது என்னவென்றால் ஆற்றின் இடைப்பட்ட ஒரு மணல் பகுதி. அது இரண்டு ஆறுகளுக்கு இடைப்பட்ட பகுதியாக இருக்கலாம், அல்லது ஆற்றிலேயே நடுவில் கொஞ்சம் மணல், அதை வந்து ஆறு இப்படி ஓடிட்டு இருக்கும், அந்த இடம் வந்து மேடாக இருக்கும். எனவே மணல் மேடாக இருக்கும், அது மட்டும் தண்ணி ஓடிட்டு இருக்கும் பொழுது மேலே தெரியும், அதுதான் துருத்தி கொண்டிருப்பது. இந்த துருத்தி அப்படிங்கிற வார்த்தை அப்படிப்பட்ட இடத்தில் அமைந்திருக்கிற ஒரு கோயில், இதையெல்லாம் வைத்து அந்த இடத்திற்கு திருப்பூந்துருத்தி என்றே பெயர் சூட்டி, அது திரு என்கின்ற பெயர் உண்மையிலேயே தஞ்சை மாவட்டத்தில் இருப்பது போல வேறு எந்த மாவட்டத்திலும் ஊர் கூறியிருக்காது. எங்கள் ஊர் திருவாரூர், பக்கத்தில் கலைஞர் பிறந்த ஊர் திருக்குவளை, அப்புறம் திருத்துறைப்பூண்டி, அது மாதிரி இங்கே எடுத்துக்கிட்டால் திருவையாறு, அப்புறம் அந்த பக்கம் திருநள்ளாறு, இப்படி எந்த பகுதியாக போனாலும் அந்த ஊரை ஒரு மரியாதைக்குரிய அடையாளத்துடன் அழைக்கக்கூடிய ஒரு வளம் நிறைந்த மண்ணாக காவிரியினுடைய மண் இருந்த காரணத்தினால்தான் இங்கு விளைந்த சொற்களில் அதனுடைய தன்மை வெளிப்படுகிறது. இப்படியான சொற்கள் மட்டுமே மனிதர்களுக்கு போதுமானதா? நல்ல நல்ல சொல் இருக்கு, விளைஞ்சிருக்கு, நல்ல நல்ல இலக்கியம் விளைஞ்சிருக்கு. சிலப்பதிகாரம் கதையின் மாந்தர்கள் இந்த பகுதியை சார்ந்தவர்கள். பூம்புகார் என்பது இன்றைக்கு இருக்கின்ற ஆய்வின்படி அது ஏறத்தாழ 2500-3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக அண்மையில் கூட ஒரு கட்டுரையை நம்முடைய தோழர் ஜீவகுமார் அவர்கள் கூட எழுதியிருந்தார்கள். அது ஆய்வு பாரதிதாசன் பல்கலைக்கழகம் மிகப்பெரிய ஆய்வாகவே வெளியிட்டிருக்கிறது. எனவே அந்த பெருமைகள் போதுமா? இலக்கியத்தின் பெருமைகளை மட்டும் வைத்து கொண்டு நாம் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து விடுவது, அல்லது இரண்டு நாள் இந்த இலக்கியத்தை பேசுவதனுடன் நம்முடைய பெருமைகள் நிறைவடைந்து விடுமா? அதுவே நமக்கு போதுமானதாக இருக்குமா? இல்லை என்பதை இந்த மண் திரும்ப திரும்ப நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. இங்கிருந்து உருவாகின்ற சொற்கள், இந்த நிலத்திலிருந்து விளையக்கூடிய சொற்கள் உரிமைக்கான சொற்களாக மாறியது என்பதுதான் தஞ்சை மண்டலத்துடைய இலக்கிய வரலாறு. வெறும் அது அலங்கார சொல்லாக இல்லை, அந்த சொல் என்பது ஏதோ பக்தி இலக்கியத்திற்கான சொல்லாக மட்டும் முடிந்து விடவில்லை, பக்தி இலக்கியத்திற்கான போராட்டத்தையும் இங்கு உருவான பதிகங்கள் நடத்தி இருக்கின்றன. அதற்கு பிறகான காலகட்டத்தில் மக்களுடைய வாழ்க்கைக்கான, அவருடைய உரிமைக்கான சொல்லாக இந்த நிலத்தில் இருந்து சொற்கள் உருவாகின. அது அடுத்தடுத்த தலைமுறையிடம் இலக்கியத்தின் ஒரு மக்களுக்கான ஆயுதமாக, மக்களுக்கான போர்க்கருவியாக மாற்றுகின்ற தன்மையை உருவாக்கியது. அதில் வந்து இந்த சொல்லில், இந்த நிலத்தில் விளைந்த சொற்களுக்கு மனம் உண்டு, வாசனை உண்டு, நிறம் உண்டு. அந்த வாசனை என்பது அத்தரும் ஜவ்வாதும் பன்னீரும் கலந்த சொற்களும் உண்டு, வியர்வையும் இரத்தமும் கலந்த சொற்களும் உண்டு. இந்த மண்ணில் இரண்டு வகையான சொற்களும் விளைந்திருக்கின்றன. அப்படி விளைந்த சொற்களுக்கு நிறமும் உண்டு என்று சொன்னேன். கருப்பு நிறத்திலும் சிவப்பு நிறத்திலும் உரிமைக்கான சொற்கள் விளைந்த மண் தான் இந்த தஞ்சை தீரத்திலே, காவிரி தீரத்திலே விளைந்த சொற்களுடைய மண். அந்த சொற்கள் என்பவை கருப்பாகவும் சிவப்பாகவும் வெளிப்பட்டன. அந்த சிவப்பு சொற்களை பற்றி குறிப்பாக சீனிவாசராவ் அவர்கள் வந்த பிறகு அவர் போராளியாக இருக்கிறார். அந்த நேரத்தில் அந்த மக்களிடமிருந்து, உழைக்கும் மக்களிடமிருந்து உரிமைக்கான சொற்கள் வெளிப்படுகின்றன. விவசாய தொழிலாளர் சங்கம் என்று அது பெயர் இருந்தாலும் அதற்குரிய அந்த சொல்லின் நிறம் என்ன தெரியுமா? செங்கொடி இயக்கம் என்பதுதான். செங்கொடி இயக்கம் என்று ஒரு இயக்கத்திற்கு ஒரு நிறத்தை, ஒரு சொல்லில் நிறத்தை அதன் கொள்கை அடையாளமாக வெளிப்படுத்திய போராட்ட மண் இந்த தஞ்சை மண்.
அப்படி நடைபெற்ற போராட்டம் கீழவெண்மணி காலம் வரை எப்படி தொடர்ந்து சென்றது, அதனுடைய விளைவுகள் என்ன என்பதற்கெல்லாம் புதினங்களை பற்றி இங்கே பேசினார்கள். அதுபோலவே இன்னொரு நிறம் என்பது கருப்பு நிறம். எந்த அளவிற்கு சிவப்பு நிறம் இந்த மண்ணிலே விளைந்ததோ அதே அளவிற்கு கருப்பு நிறத்துடன் கூடிய அந்த கொள்கை சித்தாந்தமும் இந்த மண்ணில் தழைத்தோங்கி வளர்ந்தது. ஈரோடு என்பது பெரியாரின் ஊராக இருக்கலாம், ஆனால் அவரின் கொள்கை தேரோடியது இந்த தஞ்சை மண்டலத்தில் தான் என்பதை உறுதியாக சொல்ல முடியும். இன்று வரை அந்த கருப்பு சிந்தனை விதைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்ச்சியாக இந்த கருப்பும் சிவப்பும், மீண்டும் அழுத்தி சொல்கிறேன், கருப்பும் சிவப்பும் மீண்டும் மீண்டும் இந்த தஞ்சை மண்ணில் செழித்தோங்கி வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அதற்கான தேவையும் இருக்கிறது. நான் எல்லாம் கல்லூரி படிக்கிற காலத்தில் ஏறத்தாழ 35 ஆண்டுகளுக்கு முன்பு புதுக்கவிதை என்பது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்த காலம். மேத்தா அவருடைய கண்ணீர் பூக்கள் ஏறத்தாழ 14-15 பதிப்பு தான் நாங்களே படிக்கும் பொழுது. கவிப்பேரரசு வைரமுத்து அப்பொழுதுதான் திரைப்பாடல் எழுதி மிகப்பெரிய அளவிலே புகழ் பெற்றிருக்கிறார். கவிக்கோ அப்துல் ரஹ்மானுடைய பால் வீதியிலிருந்து மற்ற கவிதைகள், நா காமராசனுடைய கவிதைகள், இன்னும் பல பல கவிதைகள், அப்படி தொடர்ச்சியாக புது கவிதைகள் வந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே அந்த கவிதைகளுடைய தாக்கம் மாணவர்களிடம் அதிகமாக இருந்தது. இலக்கிய அமைப்புகள், சிறு சிறு இலக்கிய அமைப்புகள், 4 பேர் கூடியிருந்தால் அது ஒரு இலக்கிய அமைப்பு தான். தஞ்சை மண்டலத்தில் ஒரு டீ கடையில் நின்று பேசும் பொழுது முதல் பேச்சாக அரசியல் இருக்கும், அடுத்த பேச்சு அரசியலை ஒட்டியே இலக்கியமாக இருக்கும். இதை நீங்கள் வேறு எங்கும் அவ்வளவாக பார்க்க முடியாது. இலக்கியத்துக்குள் அரசியல் செய்து கொண்டிருக்கிற வகையறாக்கள் நிறைய இருக்கின்றன, ஆனால் அரசியலை இலக்கிய தன்மையோடு வெளிப்படுத்திய மண் என்பது காவிரி மண். அப்படிப்பட்ட நிலையிலே என்னுடைய நண்பர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிக எனக்கு முன்னவர்கள், அண்ணன்களாக கூட இருப்பார் வயதிலே, அவர்கள்லாம் கவிதையாக பொழிகிறார்கள். ஆரூர் தமிழ்நாடன் கவிமாமணி என்ற பட்டத்தை பெற்றவர், கலைமாமணி பட்டம் நிறைய பேர் பெற்றிருப்பாங்க, கவிமாமணி பட்டம் பெற்ற ஆரூர் தமிழ்நாடன் அவர்கள், அதுபோல அவருக்கு மூத்தவராக இருந்த சரவண தமிழன், இயற்றமிழ் பயிற்றமகம் என்று வைத்து தனித்தமிழ் நாவலராக அவர் தமிழில் தான் பேசுவார், பெயரை கூட தமிழில் மாற்றிடுவார். வாங்க ஐயா மகேந்திரனா, அவருக்கு ஒரு தமிழ் பேர் வச்சிருவார். ராமலிங்கமா, ராமனும் லிங்கமும் தமிழ் இல்லை, அதுக்கு ஒரு தமிழ் பேர் வச்சிருவார். அவர் ரஜினிகாந்துக்கிறதுக்கே இரவு விரும்பின்னு வச்சார், குஷ்புக்கு நரும்பு அப்படின்னு வச்சார். ரகசிய போலீஸ் 115 ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்துக்கு வந்து ரகசியமும் தமிழ் கிடையாது, சமஸ்கிருதம், போலீஸு ஆங்கில வார்த்தைன்னா ஆங்கிலத்துக்கு மூலம் லத்தீன்லேயோ கிரேக்கத்திலேயோ இருக்கும். அப்புறம் அந்த 115ங்கிறது நம்ம எழுத்து இல்லை, அதனால் அவர் வந்து அந்த படத்துக்கே கமுக்க காவலன் காக்க ரூ அப்படின்னு எழுதினார். எல்லாத்தையும் தமிழாக்கி பார்த்துடுறதுரா அப்படின்னு, அது ஒரு வேகம், அது சரியா தவறாங்கிறதுல அப்படி உருவாக்கும் பொழுது தான் நமக்கு சொற்கள் கிடைக்கின்றன. இன்னைக்கு இந்த முடிச்சுட்டு பஸ்ஸுக்கு எப்போ போகிறதுன்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. சிந்தனையில் பஸ்ஸுன்னு தான் இருக்கும், சொல்கிறதுலையும் பஸ்ஸுன்னு தான் இருக்கும், ஆனால் நீங்கள் போகிறப்ப அந்த போர்டு போட்டிருக்கல, பேருந்து நிலையம் 2 கிலோமீட்டர் அப்படின்னா புரியுதுல பஸ் ஸ்டாண்டுன்னு, அது பேருந்துனா பஸ்ஸுன்னு நம்ம பஸ்ஸுன்னு தான் சொல்கிறோம், ஆனால் பேருந்துனா பஸ்ஸுங்கிறத மனதில் பதிந்தது. காரணம், பேருந்து என்கின்ற சொல் ஏறத்தாழ 40-50 காலமாக நமக்கு புழக்கத்தில் இருக்கிறது. அது மாதிரி அவர் வந்து இரவு விரும்பி, விஜயகாந்தை வெற்றி விரும்பி அப்படின்னார். வெற்றி விரும்பி படம் வந்திருக்காமே நல்லா இருக்காமேனார் வைதவி காத்திருந்தால் படம் வந்தப்போ, எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறமா வெற்றி விரும்பினதும் விஜயகாந்தினர் அவர் விளக்கம் கொடுத்தார். விஜய் என்பது வெற்றி, சம அந்த வடமொழி சொல்லுக்கு விஜய், காந்தம் என்பது ஈர்க்கக்கூடியது, விரும்பி ஈர்க்கக்கூடியது காந்த், அதனால் விரும்பி என்று அப்படிலாம் பேர் வச்சு சொன்னார். அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் சொற்களை கவிதைகளை எழுதுவது இருந்தாங்க. நான் சொன்ன கவிஞர் ஆரூர் தமிழ்நாடனுடைய தலைமையில் ஒரு பெரிய குளம், நம்முடைய இன்றைக்கு நம்முடைய பல்கலைக்கழகத்திலே, தமிழ் பல்கலைக்கழகத்திலே அயல்மொழித்துறையில் இருக்கக்கூடிய அன்பு நண்பர் பேராசிரியர் முனைவர் வெற்றி செல்வன் அவர்களெல்லாம் அந்த அவரை அவருடைய அந்த குழாமில் இருந்தவர் தான். கவிதைனா அப்படி கவிதை, எங்கள் கவிதை, நின்றால் கவிதை, நடந்தால் கவிதை,
ஓடினால் கவிதை இந்த கவிதை தான். ஒரு விறகு கடை திறக்கிறாங்க. விறகு கடைக்கெல்லாம் திறப்பு விழாவே கிடையாது. விறகு கடையை திறந்தால் போய் விறகு, அந்த காலத்தில் வந்து கேஸ் அடுப்பு அவ்வளோவா இல்லை, அதனால் சவுக்கு விறகு நாட்டு விறகு இதுதான் இருக்கும். அப்படியே கடை திறந்தாலும் அது யாரும் சொல்ல மாட்டாங்க, ஒரு போர்டு கூட வைக்க மாட்டாங்க. அவங்களாம் பார்ப்பாங்க விறகு கடை இருக்குது அப்படின்னு பார்த்து வாங்கிக்குவாங்க. சரி, அப்படியே அதுக்கு ஒரு நோட்டீஸ் போட்டாலும் என்ன போடுவாங்க, இந்த விறகு கடை சவுக்கு விறகு கிலோ இவ்வளவு, நாட்டு விறகு கிலோ இவ்வளவு, இத்தனை கிலோ வாங்கினீங்கன்னா இவ்வளவு வந்து உங்களுக்கு சலுகை வழங்கப்படும், திருமணம் உள்ளிட்ட வைபவங்களுக்கு நாங்கள் வந்து மொத்த ஆர்டர் கொடுத்தால் குறைந்த விலையில் நாங்களே கொண்டு வந்து சப்ளை செய்வோம், இப்படி தானே போடுவாங்க. இப்படி தானே ஒரு நோட்டீஸ் அடிக்க முடியும் ஒரு வியாபாரத்துக்கு. ஒரு விறகு கடைக்கு திருவாரூரில் ஒரு நோட்டீஸ் அடித்தாங்க. சூரியன் கண்விழிக்கும் சுகப்பொழுதில் உங்கள் அடுப்பங்கரையை அலங்கரிக்க நாங்கள் விறகு பூக்களை விற்பனை செய்கிறோம்னு எழுதினாங்க. கவிதை அந்த அளவுக்கு போய் சேர்ந்துக்கிட்டே இருந்துச்சு அந்த சொல். இப்போ நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, இப்போ அதுக்கு நமக்கு ஒரு நகைச்சுவை உணர்வு கூட இருக்குது சொல்லும் பொழுது. இப்போ அப்படி தான் நம்ம சின்ன வயதில் பல செஞ்ச பலதும் நகைச்சுவையாக இருக்கிறனால தான் அந்த வயசு இப்போ இல்லையே அப்படின்னு நமக்கு ஏக்கம் வருது. மற்றபடி அந்த வயசில் அது கஷ்டமாக தான் நமக்கு இருந்துச்சு. எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அப்படி எழுதியவர்கள் எல்லாம் இன்றைக்கு சென்னையிலே மிக முக்கிய இடங்களிலே, தொலைக்காட்சியிலே, வானொலியிலே, திரைப்படத்திலே, பத்திரிகையிலே, ஊடகங்களிலே என்று மிகச்சிறந்த படைப்பாளிகளாக, காவிரி தீரத்தின் இலக்கிய கர்த்தாக்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அரசியல் செய்தது. இவர்கள் எல்லாம் ஒரு அரசியல் இயக்கத்தின் பின்னணியில் இருந்தவர்கள், கருப்பையோ சிவப்பையோ சார்ந்திருந்தவர்கள் அல்லது கருப்பும் சிவப்புமாக இருந்தவர்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இந்த மண் விளைவித்து தந்த சொற்கள் எங்கெங்கோ உயரத்திற்கு சென்றிருக்கிறது. அப்படி இந்த மண்ணில் உருவான சொற்களை உலக புகழ் பெறுகின்ற அளவிற்கு, தமிழனுடைய பெருமையை சொல்லக்கூடிய அளவிற்கு கொண்டு சென்றவர் இந்த தஞ்சை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், திருக்கோவிலையிலே பிறந்து திருவாரூரிலே வளர்ந்து உலக தமிழர்களின் இதயத்திலே இடம்பெற்ற முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய, அவர் இந்த மண்ணிலிருந்து கொண்டு சென்ற சொற்கள், ஒரு நிலத்தில் விளைகின்ற நெல் என்றால் அது எத்தனை பேருடைய பசியை ஆற்றுகிறது என்பதுதான் முக்கியம். என் நிலத்தில் இவ்வளவு கண்டு முதல் அப்படிங்கிறது முக்கியம் அல்ல, அது யாருடைய பசியை ஆற்றுகிறது என்பது. அதுபோல் கலைஞருடைய சொற்கள் தமிழின் பெருமையை உயர்த்தின. 133 அடி உயரத்தில் வள்ளுவனை இந்தியாவின் தென்முனையில், தமிழ்நாட்டின் குமரி முனையால் மட்டுமல்ல, இந்தியாவின் தென்முனையின் அடையாளமாக வள்ளுவரை 133 அடி உயரத்தில் நிறுத்தக்கூடிய சொல்லாற்றல், அந்த சொல்லை எழுத்தாக, எழுத்தை செயலாக, திட்டமாக வடிக்கக்கூடிய அந்த திறமை முத்தமிழறிஞர் கலைஞருக்கு இருந்தது. முத்தமிழறிஞர் என்று சொன்னால் இயல், இசை, நாடகம் மூன்றிலேயுமே அவர் ஒன்றும் அவர் வந்து எழுதினார், வசனம் எழுதினார், படைப்புகள் கொடுத்தார், கவிதை எழுதினார், எல்லாம் எழுதினார். ஆனால் அவர் பாடகர் கிடையாது, இசைக்கலைஞர் கிடையாது, அல்லது நடன கலைஞர் கிடையாது. ஆனால் அவருடைய எழுத்தும் பாடல்களும் இசைக்கும் நடனத்திற்கும் பயன்பட்டதால் தான் அவர் முத்தமிழறிஞர். அவருடைய சங்கத்தமிழிலே அவர் எழுதியிருக்கின்ற அந்த பாடல்கள், ஆயமகன் குழலூதினான் அதற்கு ஆயமகள் குழைந்தாடினாள் என்று அந்த பல்லவியுடன் அவர் தொடங்கியிருக்கின்ற அந்த சங்ககால பாடலுக்கு அவர் எழுதியிருக்கின்ற அந்த உரைமிகுந்த பாடல் என்பது, இசையுடன் அமைந்த பாடல் என்பது நடனத்திற்கும் இணைந்து இருக்கக்கூடியது. எனவே இயலை இசையாகவும் நாடகமாகவும் ஆக்கக்கூடிய சொல் விளைந்த நிலமாக இந்த காவிரி மண் இருக்கிறது. அப்படிப்பட்ட கலைஞர் அவர்கள் கொடுத்த சொல்லிலேயே எனக்கு பிடித்த சொல் ஸ்டாலின் என்கின்ற சொல். அது தமிழ் சொல்லா என்று கேட்கலாம், தமிழுக்கு அவர் கொடுத்த சொல். அந்த ஸ்டாலின் அவருடைய, அவர் அதிகம் பேச மாட்டார், நெல்ல கொட்டின அள்ளில்லாம் சொல்ல கொட்டினா அள்ள முடியாதுன்னு சொல்லக்கூடிய மண் இது. அதனால் அவர் அதிகமாக சொல்லை கொட்ட மாட்டார், ஆனால் சொல்ல வேண்டிய சொல்லை அழுத்தமாக சொல்வார். அவர்தான் சொன்னார், பதவி ஏற்கும் பொழுது எல்லோரும் எதிர்பார்த்திருந்தோம் என்ன சொல்ல போகிறார் என்று, எப்படி பதவி ஏற்கப் போகிறார். காத்திருந்தவர்களுக்கெல்லாம் யாரும் எதிர்பாராமல் சொன்னார், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான்
என்று அவர் சொன்னதில் அந்த முத்துவேல் என்கின்ற வார்த்தை இந்த தஞ்சை மண்டலத்தின் மகன் நான் என்பதை சொல்லக்கூடிய வார்த்தை, கருணாநிதி என்று அவர் சொன்னதும் இந்த காவிரி தீரத்து மைந்தன் நான் என்கின்ற சொல்கின்ற வார்த்தை, ஸ்டாலின் என்பது இந்த காவிரி தீரத்தின் இலக்கியமும் வாழ்க்கை முறையும் உலகத்துக்கே எடுத்துக்காட்டாக இருக்கும் என்பதற்கான அர்த்தம். அப்படிப்பட்ட பெருமை கொண்ட இந்த காவிரி தீரத்து இலக்கியவாதிகளை போற்றி பாராட்டி இன்னும் அவருடைய பணி தொடர வேண்டும் என்று வாழ்த்தி இந்த நல்வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம்.